ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபைபர், பொட்டாசியம் போல நிறைய சத்து இருக்கு. இது இன்ஃபெக்ஷனை தடுக்குது, டயபெட்டிஸ், கேன்சர் மற்றும் இதய வியாதியை தடுக்கும். வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கோங்க. வாழைப்பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச கடலை பருப்பு போடுங்க. அதில் ரெண்டு பச்சை மிளகாய், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேருங்க. ஒரு கப் கட் பண்ண வாழைப்பூவை போடுங்க. நறுக்கிய வெங்காயம் போடுங்க. சிறிதளவு கொத்தமல்லி போடுங்க. கருவேப்பிள்ளை போடுங்க. இஞ்சி பூண்டு போடுங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவுல ஜாஸ்தி தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி புடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வடை ஒரே சைஸில் வர டீ வடிகட்டில் அழுத்தி போடுங்க. வடையை போட்டோடனே அதில் கொஞ்சம் நுரை வரும். அந்த நுரை கொஞ்சம் போனோடனே திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வடை நல்லா வெந்துச்சு, தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை ரெடி. வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்டா இருக்கு.